எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. வாருங்க, இன்னைக்கு இந்த மிளகு தக்காளி கீரை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த கீரை இதை பற்றி தாங்க ஒரு டிப்ஸை சொல்ல போகிறேங்க உங்களுக்கு. பாருங்க, இந்த கீரை வந்துங்க மிளகு தக்காளி கீரைங்க. காலையில் செடியில் பொறிச்சுங்க, ஒரு கைப்பிடி அளவு பொறிச்சுங்க, நல்லா தண்ணியில் அலாசிட்டுங்க. வெறும் வயிற்றில் அப்படியே மென்று முழுங்கிட்டீங்கனாங்க, முழுங்க முடிஞ்சா முழுங்குங்க, இல்லைனா மென்று அந்த சாரை மட்டும் குடிச்சிட்டு துப்பிடுங்க. இதில் வந்துங்க வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே, குடல் ரொம்ப நாள் அலசிருந்ததுன்னா கூட இதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறக்கு இந்த மிளகு தக்காளி கீரை அவ்வளோ நல்லா கேட்குங்க. இது வந்து கிடச்சிதுங்கன்னா நீங்கள் மூணு நாளைக்கு இல்லைதா அஞ்சு நாள் சாப்பிட்டு பாருங்கள், உடனே சரியாயிருங்க. எப்பேற்பட்ட வாய் புண்ணாக இருந்தாலும் இது சரி பண்ணி கொடுக்குறக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க இதுக்குங்க. காய்ச்சல் இருந்தால் கூடங்க இந்த சாரை வந்துங்க புளிஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா காய்ச்சல் சரி பண்ணி கொடுக்குற ஒரு மருத்துவம் இருக்குதுங்க இந்த மிளகு தக்காளி கீரைக்கு. பாருங்கள், இந்த கீரை வந்துங்க பொரியல் பண்ணி சுடு சாதத்தில் போட்டுங்க, பிணைஞ்சி சாப்பிட்லாங்க. இல்லை இந்த காய் பழத்தை எல்லாம் போட்டு மிளகு அரைச்சி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலுங்க காசு நோயை வந்துங்க சரி பண்ணிடுறீங்க. இது ஒட்டுமொத்த நம்ம உடம்புக்கு வந்துங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சரி பண்ணி கொடுக்குற ஒரு கீரை தாங்க இந்த மிளகு தக்காளி கீரைங்க. கல்லீரல சரி பண்ணி கொடுக்குறோம். இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கனாங்க கல்லீரல் வந்துங்க பலப்படுத்தி கொடுக்குங்க, நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அந்த கல்லீரலையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிளகு தக்காளி கீரை தாங்க இது. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து நன்றி.